அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வெர்ப் வந்து ஏஎஸ் ஆஸ் ஆஸ் அப்படின்னாக்கா ஆக ஆக ஆகையினால் ஆக அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ஈஸ் ஆஸ் டால் அஸ் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா என்ன உயரமாக இருக்காரோ அதே உயரமாக இவர் இருக்கார். ஹீஸ் ஆஸ் டால் அஸ் அந்த உயரமாக அதே உயரமாக இவரும் இருக்கிறார். அந்த ஆகங்கிற வார்த்தை தான் ஏஎஸ். இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். ஷீ டசன் பிளே ஆஸ் வெல் அஸ் ஹர் சிஸ்டர். அவங்க சிஸ்டர் நல்லா விளையாடுறாங்க, அவள் ஆனால் தங்கச்சி வந்து அவங்க சரியாக விளையாடலை. ஷீ டசன் பிளே ஆஸ் வெல் அஸ் ஹர் சிஸ்டர். அவங்க சிஸ்டர் பண்ணுற அளவுக்கு இவ வந்து விளையாடலை அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். இட் இஸ் நாட் ஆஸ் ஹார்ட் அஸ் ஐ தாட். நான் அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் அந்தளவு கஷ்டமாக இல்லை. ஸோ ஆஸ்ங்கிறது இந்த ஆகங்கிற மீனிங்கில் வரும். எகெயின் இது வந்து ஒரு அட்வெர்பு. ஆஸ் ஹார்ட் அஸில் வந்து ஹார்டோட பண்பை வந்து அது குறிக்குது ஆஸ் அப்படிங்கிறது. அதேமாதிரி இட் இஸ் ஆஸ் டால் அஸ் டாலுங்கிற அட்ஜெக்டிவ் அந்த அட்ஜெக்டிவோட பண்பை ஆஸ் டாலஸ்ன்னு குறிக்குது. ஸோ அட்ஜெக்டிவ் மாத்தினா அட்வெர்ப் வரும். அதே மாதிரி நவுனை மாத்தினா வேர்பை மாத்தினாலும் உங்களுக்கு வந்து அட்வெர்ப் வரும். ஸோ இதுதான் இந்த ஆஸில் உள்ளது. இந்த மூணு எக்ஸாம்பிளையும் நீங்கள் தரவை பார்த்துக்கணும்.